This particular passage is a very well-known passage for us. நம் அனைவருக்கும் நன்றாக ஒரு தெரிந்த ஒரு பகுதியாக நமக்கு இருக்கிறது. இதுல ஒரு சில காரியங்களை God's principles for fathers. தகப்பன்மார்களுக்கு தேவன் கொடுக்கிற சில தன்மைகளை நாம் பார்ப்போம். A real man is a faithful walk. உண்மையான ஒரு மனுஷனுக்கு அவன் உத்தமமாக அல்லது விசுவாசமாக நடக்கிற ஒரு மனுஷனாக அவன் இருப்பான். முதலாவதாக I want us to see God's principle for father. ஒரு தகப்பனுக்கு இருக்க வேண்டிய தேவனுடைய கொள்கைகள், தேவனுடைய தன்மைகளை குறித்து நாம் பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, blessed is everyone who fears the Lord. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால், ஒரு குடும்பத்தில் செழிப்பு உண்டாக வேண்டுமானால், if you want to see a blessing in a family, அப்ப தகப்பன் ஒரு முக்கிய ஒரு பங்கை ஆற்ற வேண்டும். A father have to play very important role in order to see the blessing from God. தேவன் சமூகத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பார்க்க வேண்டுமானால் ஒரு குடும்பத்தில் தகப்பன் ஒரு முக்கிய ஒரு பங்காக இருக்க வேண்டும். அதற்கு முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியவான். Blessed is everyone who fears the Lord. அப்ப எந்த மனுஷனாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, அவன் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாக அவன் இருக்க வேண்டும். ஏன் நம்முடைய குடும்பத்திலே ஆசீர்வாதங்கள் இல்லை? Why we are unable to see great blessing from God? Because father not playing very important role. ஒரு தகப்பன் முக்கிய பங்கு ஆற்றவில்லை. தகப்பன் செய்வ முக்கிய ஒரு பங்கு தேவனுக்கு பயப்படுகிற ஒரு தகப்பனாக அவன் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, everyone who fears the Lord and what does it means fear the Lord? தேவ பயம் என்றால் என்ன? இப்ப நமக்கு எல்லாருக்கும் தேவ பயம் இருக்குங்க. நம்ம எல்லாத்தையும் கேட்டீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் கடவுள் பயம் இருக்குது. Even if I ask the children, they will say, I have fear of God. எனக்கு தேவனுடைய பயம் இருக்கிறான். அந்த பயம் வந்து எந்த அளவுல இருக்குது என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த வசனத்தை வாசிங்கள். கொலோசியர் 1:18 வசனத்தை வாசிங்கள். அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர், அவரே சபையாக சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி, எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி, அவரே ஆதியும் அவரே ஆதியும் மரித்தோரில் இருந்து எழுந்த முதற் பேருமானவர். That in all things he may have the preeminence. ஆண்டவர் எல்லாவற்றிலும் முதல் ஆற்றப்பட்டவராக இருக்க, அப்படின்றால் எல்லாவற்றுக்கும் தலையா இருக்கிற இந்த ஆண்டவருக்கு நாம் பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவ பயம் இல்லாமல் வாழும் பொழுதுதான் குடும்பத்தில் அனைவிதமான பிரச்சனைகள், அனைவிதமான கஷ்டங்கள், சண்டைகள் வருகிறதை நாம் பார்க்கலாம். The man who have no fear of God, then that particular family we can see they are losing blessing. Then it's a lot of issues and problems in the family. குடும்பத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகள், கஷ்டங்கள் வருகிறதை நாம் பார்க்கலாம். அடுத்தது சொல்லும் பொழுது, who walks in his ways. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியிலே நடக்க வேண்டும். முதலாவது அவருக்கு பயப்படுகிற மனுஷன், the man who fears the Lord, and secondly he who walks in his ways, அவருடைய வழிகளிலே நடக்கிற ஒரு மனுஷனாக இருக்க வேண்டும். நம் அனைவருக்கு கடவுளுடைய பயம் இருக்கிறது, ஆனா அவருடைய வழிகளிலே நடக்காதவர்களாக நாம் இருக்கிறோம். We have fear of God, but we don't walk in his ways. அப்ப ஆண்டவருடைய வழிகளிலே நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய போதனைகள், அவருடைய கற்பனைகளுக்கு ஏற்ற விதமாக நடக்கிற ஒரு தகப்பனாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அப்படின்றால் the backbone of worship is obedience. ஒரு ஆராதனைக்கு முக்கிய பங்கே கீழ்ப்படிதல். பிரியமானவர்களே, and our beliefs determine our behavior. நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய நம்பிக்கையை நம்முடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறதாக இருக்குது. அப்படின்றால் நீங்கள் ஆண்டவர் மேலே எவ்வளவு நம்பிக்கை பயம் வைத்திருக்கிறீர்களோ அது நம்முடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறது. That will reveal your behavior, your character. When you have a fear of God, when you walk in his ways, then we can see that this particular man have a good moral character. ஒரு நல்ல குணாதிசயங்கள் இருக்குது என்பதை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, the real man is a faithful walk. உண்மையான மனுஷன், தேவ பயமுள்ள மனுஷனுக்கு அவன் உண்மையாக நடக்கிற ஒரு மனுஷனாக இருப்பான். சோ தகப்பன்மார்களே, முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும், உங்கள் குடும்பத்திலே நீங்கள் தேவனுக்கு பயமில்லாமல் வாழ்வீர்களானால்,
நீங்கள் தேவனுக்கேற்ற வழிகளில் நடக்கவில்லை என்று சொன்னா நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க முடியாது. Fathers, we cannot set a good example to our children when we have no fear of God, when we are not walking in his ways. அதே வழியிலே நடக்காம அவருக்கு பயம் இல்லாமல் இருப்போமானால் நாம் பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு ஜீவத்தை நாம் செய்ய முடியாது பிரியமானவர்களே. ஓகே, நீங்க தகப்பன்மார் வந்து நீங்க வந்து அம்பாய்க்கு ஒரு நம்பர் எடுக்கிறீங்க, உங்க பிள்ளை வந்து 4 வயசு இருக்கிறான், 3 வயசு இருக்கிறான், 5 வயசு இருக்கும் பொழுது மோட்டர் பைக்ல ஏத்துட்டு அம்பாய்க்கு ஒரு நம்பர் எடுக்கிறீங்க. So you are taking your child when they are young, when he is 4 years old or 5 years old, you are going to Magnum, அம்பாய்க்கு ஒரு நம்பர். அப்ப பையனுக்கு நீங்க என்ன சொல்லி கொடுக்குறீங்க? You may think that my son don't know what am I doing. நான் என்ன செய்யணும் தெரியலன்னு நினைக்கலாம். But your son is observing everything. உங்களுடைய மகன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறான். அப்ப அவன் என்ன செய்வான்? 18 வயசுல எங்க போவான்? அவனு நம்பர் எடுக்க தான் போவான். நீங்க நினைக்கிறவங்க மகனுக்கு கொஞ்சம் தண்ணி குடிச்சா அவனுக்கு தெரியாதுன்னு சொல்லி அவங்க சன் இஸ் அப்சர்விங் எவ்ரி திங். என்ன இந்த பாத்திரம் வந்து கொக்கோ கோலா பாத்திரம் இல்ல, இன்னைக்கு வேற மாதிரி இருக்குது. அவன் பார்ப்பான். சோ அவன் 18 வயசு வந்த பிற்பாடு எங்க ஃபாதர் அன்னைக்கு ட்ரை பண்ணாரு, லெட் மீ ட்ரை, அவனு ட்ரை பண்ணுவான். அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக ஒரு முன்மாதிரியான ஒரு ஜீவியத்தை நாம் செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, ரியல் மேன் ரிசீவ்ஸ் ரிவார்ட்ஸ். உண்மையான மனுஷன் பலனை பெறுகிறவனாக இருக்கிறான். பர்சனல் பிளெஸிங், தனிப்பட்ட ஆசீர்வாதம். நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுக்கு பயந்து வாழும் பொழுது தனிப்பட்ட குடும்பத்திலே ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். When we obey God, He will reward our labor, eat the fruit. கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடக்கிற மனுஷன். அடுத்த வசனத்தை வாசிங்க, ஐசக் 2வது வசனத்தை. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், He will eat the fruit of his labor. நம்முடைய கையின் பிரயாசத்தை நாம் சாப்பிடுகிறவர்களாக நாம் இருப்போம். இன்னைக்கு தமிழ்ல ஒரு பாட்டு, கையில வாங்கினேன், அதெல்லாம் தெரியுது பாருங்க. கையில வாங்கினேன், பையில போடல, காசு போன இடம் தெரியல. ஏன் அப்படி? I received and I put on my pocket, but I don't know where the money is gone. கையில வாங்கினேன், பையில போடல, காசு போன இடம் தெரியல. நம்முடைய வருமானமே நமக்கு தங்கல் அங்கே. Your income is not in your hand. You are losing everything. Why? There's no fear of God. We are not walking in his ways. அடி வழிகளை நடக்கல, அவருக்கு பயப்படல. அப்ப முதல் ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போகிறோம். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். When you eat the labor of your hand, you shall be happy and it shall be well with you. உனக்கு நன்மையும் பாக்கியமும் உண்டாயிருக்கும். ஒரு அதுலயா சொல்லுமா? நீங்கள் கடவுளுக்கு பயந்து அவர் வழியில் நடக்கும் பொழுது உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு நன்மையும் பாக்கியமும் உண்டாயிருக்கும். அதில் யாருக்கு நன்மைங்க? எனக்கு இல்லைங்க. யாருக்கு நன்மை? யாரெல்லாம் ஆண்டவருக்கு பயப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நன்மை. யாரெல்லாம் ஆண்டவருக்கு பயப்படுகிறார்களோ அவருக்கெல்லாம் ஒரு பாக்கியம் உண்டாகும். இன்றைக்கு தேவ பயம் இல்லாததால்தான் அநேக காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். When we have no fear of God, we intend to commit lot of things, unwanted things. தேவையில்லாத அநேக காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். The golden rule, இதை நாம் போன வாரம் பிரசங்கத்தில் நாம் பார்த்தோம். Galatians chapter 6 verse 7 to 9. மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். What you sow you reap. அதான் உண்மையான ஒரு பங்கு பிரியமானவர்களே. இன்னைக்கு நாம் கடவுளுக்கு பயந்து நடக்கவில்லை என்று சொன்னால் தகப்பனாய் இருக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு தேவ பயம் இருக்காதுங்க. அல்லேலூயா. நீங்க வந்து தேவனை பயம் இல்லாம ஜெபிக்காம இருக்கீங்க, பிள்ளைகளும் ஜெபிக்க மாட்டாங்க. அப்ப நாம என்ன விதைக்கிறோமோ அதே அறுப்பம் என்று வேதம் சொல்லுகிறது. தனிப்பட்ட ஆசீர்வாதத்தில் இரண்டாவதாக, God's plan for fathers is to be provider. தேவனுடைய திட்டம் தகப்பனுக்கு தேவைகளை சந்திக்கிறவர், கொடுக்கிறவராக இருக்கிறார். And God's result, you shall be happy and it shall be well with you. உனக்கு நன்மை உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறது. தனிப்பட்ட ஆசீர்வாதம் பிரியமானவர்களே. நாம் ஆண்டவருக்கு பயந்தவரை நடக்கும் பொழுது ஆசீர்வாதம் எனக்கு வேண்டுமானால், In order to see God's blessing personally, I should have a fear of God. எனக்கு சொந்த ஆசீர்வாதம் வேண்டுமானால் எனக்கு கடவுளுடைய பயம் கண்டிப்பாக நமக்கு இருக்க வேண்டும். பாஸ்டர் டெனிஸோட வைஃப் அழகாக பிரசங்கம் பண்ணாங்க இல்லைங்களா. நம்ம டிராஃபிக் லைட்ல போகும் பொழுது நமக்கு
டைம்ல நமக்கு ஒரு பயம் இருக்குது, மத்தியானத்துல காலையில போகும்போது பயம் இருக்குது. ஆனா விடிய காலம் 2 மணிக்கு நீங்க டிராஃபிக்ல போகும்போது காலி இல்லாட்டி என்ன செய்வோம், நேரா போயிருவாங்க, தான் காலி இல்லையே. ஆனா கடவுள் நம்மை எப்பொழுதும் பார்த்து கொண்டு இருக்கா என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அப்ப தனிப்பட்ட ஆசீர்வாதத்துல உனக்கு நன்மை உண்டாகும், உனக்கு பாக்கியம் உண்டாகும். உனக்கு நன்மை வர வேண்டுமானால், உனக்கு பாக்கியம் வர வேண்டுமானால் ஒவ்வொரு தகப்பனும் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். First it begins with your relationship with God. முதலாவது அது எங்க ஆரம்பிக்கிறது, ஒவ்வொரு தகப்பனும் தேவனோடு கூட நல்ல உறவை வைத்திருக்க வேண்டும். So it starts with God. Start the relationship with God. தேவனோடு நல்ல உறவை வைக்கும் பொழுது இரண்டாவதாக then with your wife, உடைய மனைவியோடு கூட அதை காண்பிக்கிறது. மூன்றாவதாக then with your children. அப்ப நம்முடைய தனிப்பட்ட ஆசீர்வாதங்களை பார்க்கும் பொழுது இதை நான் காண வேண்டுமானால் தேவனோடு கூட நல்ல ஒரு உறவை நாம் ஏற்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். Fathers are very busy with a lot of things, right? தகப்பன்மார்கள் ரொம்ப வேலையா இருக்கிறாங்க, சினத்துல ஜபிக்கிறதுக்கும் நேரம் இல்லை, சினத்துல பிள்ளை கூட சேர்ந்து குடும்ப ஜெபம் செய்யறதுக்கு நேரம் இல்லை. There was no time to spend with the children in prayer and reading Bible. So இந்த தேவனோடு கூட ஒவ்வொரு தகப்பனும் நல்ல உறவை வைத்திருக்கும் பொழுதுதான் அந்த உறவு தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகளோடு கூட செழிப்பாக இருக்கும் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம் பிரியமானவர்களே. What is your children seeing in you? உன்னுடைய பிள்ளைகள் உன்னுடைய சமூகத்துல என்ன பார்க்கிறாங்க? நீங்க பணம் கொடுக்கலாம், பல காரியங்கள் செய்யலாம், that won't last long friends. நீங்க கொடுக்கிற பணம்லாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நிலைத்து நிற்காது. ஆனால் the fear of God, the teaching of word of God, தேவனுடைய வார்த்தை, தேவ பயங்கள், அதுதான் வாழ்க்கையில நிலைத்து நிற்கிறதும் என்பதை நாம் பார்க்க முடியும். So உன்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமானால், if you want to see that your children to be blessed, you need to walk with God. தேவனோடு நடக்கிற ஒரு தகப்பனாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் பார்ப்பார்கள். இன்றைக்கு தகப்பன்மார்கள் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, பிள்ளைங்க கேட்கறதெல்லாம் கொடுத்தா அது ஒரு பெரிய சந்தோஷம் நினைக்கிறாங்க. Many fathers are thinking like that, you know, if I give everything what my children want, they will be very happy. That's not a great happy. That one won't last long. அது நிலைத்து நிற்காது. ஆனால் கத்திரக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் உடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். You need to bring your children in the way of God, the teaching of God. அதுல பிள்ளைகள் வளரும் பொழுதுதான் அது நிலைத்து நிற்கும். ஏன் அதை நம்ம செய்ய முடியல தெரியுங்களா? பெற்றோர்கள் தகப்பன் செய்ய முடியல என்றால் தகப்பனுக்கே தேவனுடைய பயம் இல்லை, தகப்பனே தேவனுடைய பாதை நடக்காததுனால பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்க முடியவில்லை. சோ ஃப்ரெண்ட்ஸ், முதலாவது தகப்பன்மார்கள் தேவனோடு நல்ல உறவை ஏற்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். Your children like olive plants all around your table. உன் பிள்ளைகள் உன்னுடைய ஒலிவ மர கன்றுகளை போல சுற்றி இருப்பார்கள் வேதம் பார்க்கிறது. அல்லேலூயா. அப்ப வேதம் சொல்லுகிறது, நீ கடவுளுக்கு பயந்தவர்களை நடக்கும் பொழுது உன் பிள்ளைகள் உன்னை சுற்றிலும் இருப்பார்கள். They will be with you. சிதறி போக மாட்டாங்க. ஆனால் தேவனுடைய போதனை, தேவனுக்கு பயம் இல்லாமல் இருக்கும் பொழுது அநேக ஆசீர்வாதங்களை மெழுந்து போகிறவர்களாக நாம் இருக்கிறோம். எபேசியர் 6:4 வாசிக்கிறீங்களா? பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல், உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும், கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக, போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. Father, do not provoke your children to wrath, but bring them up in the training and admonition of the Lord. கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் பிள்ளைகளை தகப்பனுமாறு வளர்க்க வேண்டும். நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வந்து நம்ம என்ன செய்யறோம், என்ன சொல்லி கொடுப்போம், சின்ன வயசுல ஏய் நீ பேட்மிண்டன் விளையாடுடா, ஏய் நீ ஃபுட்பால் விளையாடு, இது நல்லா இருக்கும், ரொம்ப ஸ்போர்ட்ஸ் சொல்லிக் கொடுப்போம், நிறைய காரியங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஆனா நம்ம பிள்ளைகளுக்கு முக்கியமா சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்னதுங்க, கர்த்தருடைய போதனை. We need to train our children the way of God. அது நம்ம தவறு செய்கிறதுனாலதான் பெருசா வந்த பிற்பாடு ரொம்ப கஷ்டப்படுகிறோம். இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் ஃபாதர்ஸ், ஃபார் சில்ட்ரன். 1 வாசிங்க, verse 1, தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு.
இன்னைக்கு ஏன் பிள்ளைகளுக்கு தாய் தகப்பனை கனம் பண்ண முடியவில்லை? Why children unable to honor their father and mother? அது ஒரு காரணம் யோசிக்க வேண்டுமே. Because the parents have no fear of God. தேவனுடைய பயம் இல்ல, தேவனுடைய போதி நடக்கல, அப்ப பிள்ளைங்க எப்படி கனம் பண்ணுவாங்க இல்லீங்களா? அப்ப பெற்றோர்கள் ஒரு முன்மாதிரி பிள்ளைகளுக்கு வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பார்க்கும் பொழுது the result, the nation will be blessed. அடுத்ததாக ஒரு தகப்பன் மூலமாக குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவது. Because of one man, because of father, the family are blessed. And secondly, we can see the nation will be blessed. அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. The Lord bless you out of Zion, and may you see the good of Jerusalem all the days of your life. நீ எருசலேமுக்கு வருகிற நன்மைகளை காண்பாய். இந்த நாம் தேசத்துல நன்மைகளை பார்க்க வேண்டுமானால், உந்த தேசத்துல ஒரு மனுஷன் தேவனுக்கு பயந்து வாழ்வானால், அந்த தேசத்தினுடைய ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க முடியும். And you see your children's கர்த்தருக்கு பயந்து வழியில் நடக்கிற மனுஷன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். யாருக்கெல்லாம் பேர பிள்ளைங்களை பார்க்க ஆசை இருக்குது? யாருக்கெல்லாம் பச தீமத்துக்கு தான் ஆசை இருக்குது? எல்லாத்துக்கும் ஆசை இருக்குதா? எல்லாத்துக்கும் பேர பிள்ளைகள், everyone like to see the grandchildren, right? பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்க்கணும்னு சொன்னாக்க நம்ம என்ன செய்யணும்? கடவுளுக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கிற ஒரு மனுஷனாக நாம் இருக்க வேண்டும். நம்ம தியாலஜிக்கலி பார்த்தா மற்ற கேள்வி கேட்கலாம், கடவுள் பிள்ளை கொடுக்க நாங்க என்ன செய்யறது பாஸ்டர்? அது இன்னொரு கேள்வி, அதுக்கு நம்ம போயிட வேண்டாம். ஆனா கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு ஆசீர்வாதம், you will see your children's children, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ காண்பாய். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்க! ஹல்லேலூயா! நம்முடைய பேர பிள்ளைங்களை பார்க்கறது எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம். சோ பெற்றோர்களுக்கு என்ன ஆசை? பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்க்கணும் ஆசை. ஆனால் அந்த ஆசை நிறைவேற வேண்டுமானால், if God want to fulfill the desires of you, you need to walk with God. You should have a fear of God. You need to walk in ways. அவருடைய வழியில் நடக்கும் பொழுதுதான் அது நடக்கும். அப்படி தேவனுடைய பாதம் நடக்கவில்லை என்று சொன்னால் நம்ம பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கூட பார்க்க முடியாத ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கும். சங்கீதம் 78 ஒரு அருமையான வசனமா, 5-8 வரை வாசிக்கிறீங்களா? ஒருவர் அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி. நன்றாக நீங்கள் முதல் வசனத்தை பாருங்க, அவைகளை தன் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். What is the commandment God gave to our forefathers? For he established a testimony in Jacob and appointed a law in Israel which he commanded our fathers that they should make them known to their children. பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு கட்டளையாக கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனை குறித்து சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பது ஒரு கட்டளையாக இருக்கிறது. சோ ஆகிய நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய காரியங்களை சொல்லிக் கொடுக்கிற ஒரு தகப்பனாக மாற வேண்டும். We like to send our children here and there. எல்லா இடத்துக்கு நம்ம அனுப்புகிறோம் பிரியமானவர்களே. நம்ம டியூஷனுக்கு அனுப்புகிறோம், அங்க அனுப்புகிறோம். But how much time we spend with our children to read the word of God? தேவனுடைய வசனத்தை படிப்பதற்கு நாம் எத்தனை பிள்ளைகளுக்கு நாம் உற்சாகம் கொடுக்கிறோம்? வேதம் சொல்லுகிறது பிள்ளைகளுக்கு கட்டளை என்று சொல்லுகிறது. So commandment from God, teach them, train them. அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க, வேதங்களை சொல்லிக் கொடுக்கிறது நம்முடைய கடமையாக இருக்கிறது. Many family have failed to do this. அநேக குடும்பங்கள் இதை செய்வதில் தவறி போனார்கள். பிரியமானவர்கள், இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு வேத வசனத்தை நாம் சொல்லிக் கொடுக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். Why is the father's role so important? ஏன் தகப்பனுடைய பங்கு மிக முக்கியமாக இருக்கிறது? Father is a spiritual representative of God's in their home. ஒரு தகப்பன் ஆவிக்குரிய முன்மாதிரியை அவன் செலுத்த வேண்டும். அப்படின்றால் தேவனுக்கு ஒரு பங்காளர்களாக அந்த குடும்பத்திலே அவர் இருக்கிறார். அப்புறம் ஆவிக்குரிய காரியங்களை தகப்பன் சொல்லிக் கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். Man, because you are to be the spiritual leader in your home and you are to be the spiritual example in your home. நீ குடும்பத்துக்கு நீ ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக மனுஷனா இருக்கிற. அப்போ தகப்பன் ஒரு குடும்பத்துக்கு அந்த ஆவிக்குரிய தலைமைத்துவத்தை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு தகப்பனும் குடும்பத்துக்கு ஆவிக்குரிய தலைமைத்துவத்தை
கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இட்ஸ் நாட் ஒன்லி ப்ரொவைட் எவ்ரிதிங் ஃபார் அவர் சில்ட்ரன் பட் யூ நீட் டு லீட் தெம் ஸ்பிரிச்சுவலி. ஆவிக்குரிய ரீதியிலே பிள்ளைகளை நடத்துகிற ஒரு தகப்பனாக இருக்க வேண்டும். டீச் தெம் குட் திங், டீச் தெம் அவர் காட், தேவனை குறித்து சொல்லிக் கொடுத்து ஆவிக்குரிய காரியங்களை ஒரு தகப்பன் நடத்துகிறவராக இருக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன அநேக தகப்பன் சொல்லுவாங்க, மனைவியை பார்த்து அதெல்லாம் நீ பார்த்துக்க, இட்ஸ் யோர் பார்ட், யூ டூ லா, யூ டீச் தெம், யூ நோ என்னால முடியாது அப்படி சொல்லி எல்லாம் எக்ஸ்கியூஸ் கொடுத்து போயிடுவாங்க. But a father, man, you need to give spiritual leadership in the home. ஒரு தகப்பன் குடும்பத்திலே ஆவிக்குரிய தலைமைத்துவத்தை கண்டிப்பாக அவன் கொடுக்க வேண்டும். எப்படி கொடுக்க முடியும்? How he can give spiritual leadership? When you have a fear of God, when you walk in his ways, தேவனுக்கு பயந்து அவர் வழியிலே நடக்கும்பொழுதுதான் ஒரு தகப்பன் குடும்பத்திலே ஆவிக்குரிய தலைமைத்துவத்தை கொடுக்க முடியும். The Bible says that if you want to be a faithful father, கடைசியாக Be a man for God and of God. ஒரு தகப்பன் ஆவிக்குரிய தலைமைத்துவத்தை கொடுக்க வேண்டுமானால் அவன் தேவனுக்கு ஏற்ற ஒரு மனுஷனாக வாழ வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அப்ப பிரியமானவர்களே, தகப்பனுடைய பங்கு ஒரு சிறந்த ஒரு பங்கு. அல்லேலூயா. The role of the father in the home is very very important. அப்ப ஒவ்வொரு தகப்பனும் இன்றைக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு தேவனுக்கு பயந்தவர்கள் என்பதை நீங்கள் வெளிப்படுத்த. Your children, your family seeing Christ in you. உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்கள் கிறிஸ்துவை உங்களுக்குள்ளாக பார்க்கிறோம். Because husband is the head of the house. கணவன் குடும்பத்துக்கு தலையாக அவன் இருக்கிறான். இரண்டாவது பகுதி, ஆனால் ஸ்லைட்ல இல்ல, உள்ளத்திலிருந்து நான் சொல்லுகிறேன். Second point I want to share from my heart. Children, today as we observing Father's Day, பிள்ளைகள் நாம் பெற்றோர் தின தந்தை தினத்தை அனுசரிக்கும் பொழுது லேர்ன் டு ரெஸ்பெக்ட் யுவர் ஃபாதர். உன்னுடைய தகப்பனை கனப்படுத்துவதற்கு நீ அறிந்து கொள். உன்னுடைய தகப்பன் வயதான காலத்தில் இருக்கும் பொழுது உன் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீ செய்ய வேண்டும். When your father's old, do the right things for your father. Your responsibility for your father is great. உன்னுடைய கடமைகள் தகப்பனுக்கு சிறந்தது, அதை சரியாக என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். Don't forget your father. உன்னுடைய தகப்பனை மறந்து விட வேண்டாம். They are doing so many things for you. They are doing many sacrificial things for you. தியாகமுள்ள ஒரு காரியங்களை செய்கிறாங்க. குடும்பத்துக்கு எல்லா தேவைகளை சந்திக்கிறது யாருங்க? தகப்பன். எங்க அப்பா வந்து அந்த காலத்தில் பைசிக்கல் தான் ஓட்டுவார், இன்னைக்கும் பைசிக்கல் தான் ஓட்டுவாரு. அப்ப வாழைப்பழம் வாங்கிட்டு வருவாரு, பனானா வாங்கி இந்த பைசிக்கல் வந்து புன்னால வந்து மறைச்சு வச்சிருவாரு, மறைச்சு கொண்டு வருவாரு. மறைச்சு யாரு கொண்டு வருவாருனா பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். அப்ப நாலு வாழைப்பழம் தான் இருக்கும், ஒன்லி ஃபோ பனானாஸ். அந்த நாலு பிள்ளைங்களுக்கு கொடுத்துருவாரு, நாலு ஒண்ணு ஒன்னா கேட்ட கொடுத்துருவாரு. அந்த காலத்துல கஷ்டம் பார்த்தீங்க கொடுத்துருவாரு. அப்புறம் அந்த காலத்துல எங்க அப்பா வேஷ்டி கட்டிருப்பாரு, யூஸ் வேஷ்டி, அந்த வேஷ்டில தான் காசு வச்சிருப்பாரு. ஸோ எனக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்கறதுக்கு ஒரு வழி, அந்த காலத்துல ஒரு வழி, ஃபைவ் அது உண்டு எனக்கு எடுத்து கொடுத்துருவாரு. ஸோ தனியாக எங்கள் அண்ணன் கொடுக்க மாட்டாரு, எங்கள் அக்கா கொடுக்க மாட்டாரு, எனக்கு ஒன்று கொடுத்துருவாரு. இஸ் பிலீஃப் வாட் யூனோ, இவன் தான் கடைசி காலத்தில் பார்ப்பான் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை அவருக்கு. அந்த காலத்தில் வந்துருச்சு பாருங்க, இவன் என்னை கடைசி காலத்தில் பார்த்துக்கோ சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு இருப்பார். உங்களுடைய தகப்பனை மறந்துடாதீங்க, உங்களுடைய தாயை மறந்துடாதீங்க. இன்னைக்கு ஒரு தந்தையா தினத்தை அனுசரிக்கும் பொழுது ரிமெம்பர் தியார் சாக்ரிஃபைசஸ், ரிமெம்பர் தியார் லவ், அப்படியே அன்பை நினைவு கூறுங்க. No matter who they are, avargal yara irundhalum paravanga, may your father have a different character, different lifestyle, doesn't matter, respect them. Avar eppadi irundhalum paravala, avare ganam pannunga. Whether your father using a waisti or shorts, doesn't matter, is your father. Avar ungale thagappanunga, avarku seivendiya kaaryangala seiyanum. Innikku nee un thagappanukku seiyanum. When you do right things, good thing for your father, and tomorrow your children, Jeremiah will do. Inga va, Jeremiah will do for me, right? நான் எங்க அப்பாவுக்கு செஞ்சாதான் நாளைக்கு என் பிள்ளைங்க எனக்கு செய்வாங்க. அல்லேலூயா. The Bible says, Galatians 6, what you sow, you reap. நீ எதை விதைக்கிறாயோ அதை. உன்னுடைய தகப்பனுக்கு நீ நல்லது செஞ்சேனா நாளைக்கு உன் பிள்ளைங்க உனக்கு என்ன செய்வாங்க, நல்லது செய்வாங்க. Let us pray. நாம் ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நல்ல ஆண்டவரையும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல தகப்பன்மார்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் யாரா இருந்தாலும்
நீர் அவர்களை எங்களுக்கு கொடுத்த சிறந்த ஒரு தகப்பன் சுவாமி. தர்மியான காலவெளியிலே நாங்கள் சத்தியத்தை கெடுது போல ஒவ்வொரு தகப்பனும் தேவனுக்கு பயந்து அவர் வழிகளை நடக்கிற மனுஷனாய் வாழ உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய ஒத்தாசை, உடைய அன்பு, உடைய தயவு இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். என்னுடைய தகப்பன்மார்களை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. எல்லா மகிமை ஒருவருக்கு நாங்கள் செலுத்தி மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.